வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு வைத்தியத்தின் தொடர்ச்சி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள் எதிர்கால சந்ததியினருக்கு அடிமைப்படுத்துவதற்கான முயற்சி. அந்த முயற்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரிவாள் மனை பூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி. நம்ம சுற்றி இருக்கும் அந்த மூலிகை செடியை மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்தலாம், ஒரு கை வைத்தியமாக எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இந்த அரிவாள் மனை பூண்டுங்கிற தாவரத்தோட தாவரவியல் பெயர் சிடா அக்குட்டா என்று சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் இதை பாலா பிராணஜீவிகா ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் இதை விஷப்பொட்டி சிறுபேடான்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் விஷக்கட்டின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் செருபருவா கட்டூரம்னு சொல்கிறாங்க. இது சிறு செடி வகையை சேர்ந்தது, தாவர வளரக்கூடியது, சிறிய அதிக கிளைகளின் கூடிய ரம்பம் போன்ற பற்கள் நீண்ட இலைகளை கொண்ட தாவரம். பூக்கள் மஞ்சள் நிறமானவை. இலைக்கு ஒன்றாக இலைக்காம்புகளுக்கு இடையில் பூக்களும் இந்த ஊத்து பார்த்தோம்னா பூக்கள் இருக்கிறத பார்க்கலாம். இது நம்மளோட சவுத் இந்தியா முழுசாக வளரக்கூடிய ஒரு கலைச்செடி. பொதுவாக இந்த நீர்நிலைகள் கிணற்று ஓரங்கள் அந்த மாதிரி இடங்களில் முளைச்சி கிடக்கும். நீர்பிடிப்புள்ள பகுதிகளில் இதை சாலை ஓரத்தில் கூட இதை நிறையா பார்க்கலாம். தழைத்து வளர்ந்துருக்கும், ஒரு இடத்துல வளர்ந்துருக்குன்னா அங்கே நல்லா தழைத்து வளரும். மழை காலங்களில் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இதை குறுந்தோட்டி சிரமூட்டி ஆகிய பெயர்கள்லையும் இதை சொல்கிறாங்க. இந்த செடியோட இலைகள் தான் அதிகமாக மருத்துவத்தில் பயன்படுது. கொஞ்சமாக அதை வேரையும் வேறுபட்டையும் விதைகளையும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது முழு தாவரமும் தோர்ப்பு சுவை கசப்பு சுவை கொண்டது. வெப்பத்தன்மை மிகுந்த இலைகள் எட்டு காயங்களில் ஏற்படும் இரத்தப்போக்கை உடனடியாக கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. வெட்டுக்காயத்தை விரைவில் காய வைத்துவிடும் என்று அகத்தியர் குணப்பாட நூல்களில் குறிப்பு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த அரிவாள்மனை பூண்ட ஒரு காயம்பட்ட இடத்துல, குறிப்பாக வெட்டுக்காயம்பட்ட இடங்களில் இரத்தப்போக்கை எப்படி நிறுத்துவது, அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, பசுமையான இலைகளை நன்கு இடித்து சாற்றை காயத்தின் மேல் பிழிய வேண்டும். காயம் குணமாக இடித்த இலைகளை காயத்தின் மேல் வைத்து கட்ட வேண்டும். இல்லைன்னா நல்ல இலையை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி கூட அது மேலே பூசி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். அதே போல் புண்கள் காயங்கள் ஆறுவதற்கு அரிவாள் மனை பூண்டின் இலைகளை சேகரித்து கொண்டு நன்கு காய வைத்து தூள் செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் சம அளவு தேன் மெழுகு அனிபி வேக்ஸ் எடுத்து சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து களிம்பு மாதிரி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். இதை காயங்கள் மேல் பூசி வர காயங்கள் புண்கள் ஆறும். இந்த பல்லு ஈரிலிருந்து ரத்தம் கசிவதை கட்டுப்படுத்துவதற்கு 20 பூக்களை பறித்து 2 டம்ளர் நீரில் இட்டு 1 டம்ளராக சுண்ட காய்ச்சி, பாதிக்கு பாதி ஆகிறவர்களுக்கு சுண்ட காய்ச்சி, இளஞ்சூடாக வாய் கொப்பளிக்க அம்மன் பச்சரிசி இந்த அரிவாள்மனை பூண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அரிவாள்மனை பூண்டு செடியோட பூவே வாயிலிருந்து வரக்கூடிய ப்ளீடிங் கம் ப்ளீடிங்னு சொல்கிற விஷயத்தை குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. வெள்ளைப்படுத்தல் குணமாக லுக்கரேரியா, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூட வெள்ளை ங்கிற அந்த பிரச்சனையை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதற்கு வேர்பட்டைகளை உலர்த்தி இடித்து பொடியாக்கி பால் மற்றும் சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும். அதாவது அரிவாள் மனை பூண்டு செடியோட வேரில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோல் உபயோகப்படுத்தலாம். மூட்டு வலி குணமாக இலைகளை நன்கு அரைத்து வலியுள்ள இடத்தில் பூச வேண்டும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் 3 வாரங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சால் மூட்டு வலி சரியாகும்னு சொல்கிறாங்க. புண்கள் சீழ் பிடிக்காமல் ஆற்றும் தன்மையும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் தன்மையும் இரத்தத்தை உறைய வைக்கும் பண்பும் இலைகளுக்கு உண்டு என்கிற விஷயத்தை இதை சயின்டிஃபிக்காக இந்த செடியை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அரிவாள்மனை பூண்ட அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல மூலிகையை காமிச்சு கொடுத்து
அதை பரிச்சயப்படுத்தி என்ன சொல்ல போனால் ஸ்கூலில் இதை ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு செடியை அறிமுகப்படுத்துறது, அது நம்மளை சுற்றி இருக்கிற மூலிகை செடிகளை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கறது, ஒரு 5வது 6வது படிக்கிற பசங்களுக்கு இதோட அறிமுகத்தை சொல்கிறதுங்கிறது ஒரு பேராசை தான், ஆனால் நடக்கும் என்று நம்புவோம். வாழ்க வளமுடன்.